अस्मत् गुरुभ्यो नमः अस्मत् परमगुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः श्रीरङ्गेशपते समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं संयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तम्मन्दे यामुनाह्वयम् அதாவது பெருமாள் வந்து கண்ணன் கீதையில் சொல்லும்பொழுது மாசானாம் மார்கசீருஷோகம்னு சொன்னான். மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்ப எம்பெருமானை சேவிக்கிறதுக்கும் விரதாதிகளெல்லாம் அதாவது எம்பெருமானை குறித்து விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு மாதம், புண்ணியமான ஒரு காலம்னு சொல்லப்படுறது. அந்த மார்கழி மாதம்தான் ஆண்டாளும் மார்கழியில் பாவை நோன்பு நோட்டிருந்து எம்பெருமானை அடையிறதுக்காக பாவை விரதத்தை அனுஷ்டித்தாள். ரொம்ப முக்கியமான உபனிஷத்தினுடைய அர்த்தம், வேதத்தினுடைய மொத்த அர்த்தம். ஏன்னா வேதம்தான் இந்த சம்சார சாகரத்தில் நமக்கு ஒரு கைவிளக்கு. வேதம் இல்லைன்னா விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து கண்ணால் பார்த்து நுகர்ந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் எம்பெருமான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஸ்ரீஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா, அவன் அடையக்கூடியதற்கு இதெல்லாம் வழி, அவன் அடைஞ்சால் இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் வேணும் இல்லையா? அந்த புஸ்தகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வேதம் தான். அப்போ அந்த வேதம் அப்படின்றது புரிந்துக்க முடியணும்னா அதுக்கு ஆண்டாளுடைய திருப்பா வேணுமா? ஏன்னா அந்த 30 பாசுரங்கள் ஆண்டாள் அருளி செய்த அந்த பாவை நோன்பு நோற்றிருந்து எம்பெருமான் கண்ணன் விஷயமாக அந்த 30 பாசுரங்களை அருளி செய்து எல்லா உபனிஷத்துலேயும் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தத்தை 30 பாசுரங்களில் அடக்கி சொன்னால் ஆண்டாள். அப்படி திருப்பாவையை அனுசந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் ஆளவந்தார் மற்றும் கூறத்தாழ்வான் சாதித்த நம் ஆச்சாரியர் சம்பிரதாயத்தில், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் இராமானுஜருடைய ஞானாச்சாரியராக திகழக்கூடியவர் சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தார் யமுனை துறைவர், யாமுன முனி இப்படின்னெல்லாம் இவருக்கு பேர். இந்த ஆளவந்தாருனுடைய சதுஷ்லோகி, அதாவது முதல் முதல்ல இண்டிவிஜுவலாக அதாவது தனியாக தாயார் மேலே ஒரு 4 ஸ்லோகங்களை பண்ணது சுவாமி ஆளவந்தார் தான். அந்த ஆளவந்தார் அருளி செய்த தாயார் மேலே, அதாவது மகாலட்சுமி தாயார் மேலே பண்ணப்பட்ட 4 ஸ்லோகங்கள், அதுதான் முதல் முதல்ல தாயார் மேலே பண்ணப்பட்ட 4 தனியான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் உடனே கேட்க வேண்டாம், இதுக்கு முன்னாடி வேதத்தில் ஸ்ரீ சூக்தம்னு ஒன்று இருக்கே, அதே மாதிரி தாயாரை பற்றின சஹசிரநாமங்கள் பல இருக்கே, தாயாரை பற்றி புராணங்கள்லாம் நிறைய வச்சனம் இருக்கேன்னா அதெல்லாம் ஏதோ ஒன்றுத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. வேதத்தில் ஒரு பகுதி ஸ்ரீ சூக்தம்னு சொல்கிறா, அதே மாதிரி புராணத்தில் கூட ஒரு ஸ்ரீ ஸ்துதி இருக்குது, இந்திரகிருத்த ஸ்ரீ ஸ்துதி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்குது. ஆனால் தனித்து ஒரு ஸ்தோத்திர பாடம் தாயாரை பற்றி முதல் முதல்ல செய்யப்பட்டது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த சுவாமி ஆளவந்தாரையே சேரும்னு சொல்லி அந்த ஆளவந்தார் சாதித்த ஸ்ரீ சதுஷ்லோகின்ற விஷயத்தை முதல்லையும் அதை தொடர்ந்து, அதாவது நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் ஆச்சாரியால் ஒரு விஷயத்தை பண்ணி காண்பிச்சானா அதுதான் சிஷ்டாச்சாரம். ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்டர்கள். சிஷ்டர்கள்னால் எது சாஸ்திரம் சொல்லித்தோ, எது சரியானதோ, எது தீர்க்கமாக எம்பெருமானுக்கு ரொம்ப அவனுடைய மனதிற்கு பிடித்தமாக இருக்குமோ அந்த விஷயங்களை செய்யக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் சிஷ்டர்கள். அப்படிப்பட்ட சிஷ்டர்கள், அதாவது செம்மையான ஆச்சாரியர்கள் செய்ததையே பின்பு வரக்கூடிய ஆச்சாரியர்களும் செய்துட்டே வருவாள். இப்போ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் முதல்ல சதுஷ்லோகின்னு தாயார் மேலே ஒரு தனி கிரந்தம் பண்ணது ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர். அதுக்கப்புறம் வந்து ராமானுஜர் வந்து தன்னுடைய கத்தியத்தில் முதல் சூர்ணிக்கையில் தாயாரை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் கூறத்தாழ்வான்ற ஆச்சாரியன், ராமானுஜருக்கு பேருதவியாக இருந்த கூறத்தாழ்வான்,
அதாவது நம்ம இந்த லோகத்துல விரக்தி அப்படின்னா ஞானம் அப்படின்னா அதுக்கு உதாரண புருஷர்களை தேடுவோம். சுவாமி தேசிகனும் சுவாமி கூரத்தாழ்வான பத்தியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது அவர் விபவங்கள்ல ஏறி இருந்த காலங்கள்ல பண்ண விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தா நமக்கு உண்மையா சாஸ்திரப்படி எப்படி இருக்கணும்ன்றத சுவாமி தேசிகனும் கூரத்தாழ்வான் போன்ற நம்ம பூர்வாச்சாரியர்களும் அழகாக காண்பிப்பர். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் பிராட்டி மேல 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு துதி நூலை பண்ணார். அதாவது தாயார் மேல முதல் முதல்ல ஒரு துதி நூல் பண்ணது ஆளவந்தார். அவர் பண்ண துதி நூல் சதுஷ்லோகி. அதன் பிறகு ஒரு துதி நூல், அதாவது பிராட்டிய மத்திரம், அதாவது மகாலட்சுமி தாயார மத்திரம் தனியாக புகழ்ந்து எம்பெருமானை இட்டு, அதாவது பிராட்டியை சொல்லும்பொழுது எம் அதாவது தாயாரை சொல்லும்பொழுது பெருமாளை சொல்லி சொல்லி தாயாரை சொல்றது, பெருமாளை பத்தி பேசும்போது தாயாரை இட்டு இட்டு பெருமாளை சொல்றது, இது வேதம் காண்பித்து கொடுத்த பத்ததி. வேதமே எப்படி சொல்றது, ஹரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ அப்படின்றது. பெருமாளை பத்தி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது பெருமாள் யாரு அப்படின்னா ஹரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ, அதாவது யார் வந்து லக்ஷ்மியோட கூடி இருக்கிறானோ அந்த லக்ஷ்மி நாராயணனான ஸ்ரேயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அப்படின்னு புருஷ சூக்தம் சொல்றது. சரி, பிராட்டியை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்றது, விஷ்ணு பத்னீம் மகீம் தேவீம் அப்படின்றது. பிராட்டியை பத்தி சொல்லும்பொழுது பெருமாளை இட்டும், பெருமாளை சொல்லும்போது பிராட்டியை இட்டும், இப்படி மாத்தி மாத்தி இரண்டு பேர்களுக்கும் உள்ள அந்யோன்யத்தை வேதம் காண்பிச்சு கொடுத்தது. அதையே நம் ஆச்சாரியர்களும் கை கொண்டனர். அப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களை இந்த மார்கழி மாதம் நாம் யதாசக்தி, அடியனுடைய யதாமதி, அடியன் ஆச்சாரிய கடாட்சத்தில் என்னென்னலாம் ஸ்புரணமாகறதோ அதெல்லாம் யதாமதி விஜாபிக்கிறேன். அதில் முதல்ல விஷயமாக இருக்கக்கூடியது ஆளவந்தார், அதாவது ராமானுஷர், நம் தரிசன பிரவர்த்தகர்னு சொல்லக்கூடிய அந்த ராமானுஷர். அந்த ராமானுஷருக்கு ஆச்சாரியர் ஞானாச்சாரியராக திகழ்ந்தவர் அவர், அந்த யமுனை துறைவர் யாமுன முனி ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய அந்த ஆளவந்தாரினுடைய ஒரு ஸ்தோத்திரமாக சதுஷ்லோகி அப்படின்றது. சதுஷ்லோகினா நான்கு ஸ்லோகங்கள், நாலே நான்கு ஸ்லோகங்களில் இதுவரைக்கும் வேதத்தில் புராணங்களில் ஆழ்வார்கள் சொன்னதில் எங்கெங்கெல்லாம் பிராட்டியை பற்றி துதி உண்டுதோ அது அத்தனத்தையும் நாலே நாலு ஸ்லோகத்தில் அடக்கி சொன்னார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது நம்ம மாத்து பக்கத்தில், அந்த பில்டிங்கை கையில் ஒரு குட்டி கண்ணாடி வச்சுட்டு பின்னாடி பார்த்தா அந்த பில்டிங் அப்படியே தெரியும் குட்டி கண்ணாடியில். என்ன சுவாமி அவ்வளோ பெரிய பில்டிங் குட்டி கண்ணாடியில் தெரியறது, ஏன்னா கண்ணாடியில் தெரிகிற அளவு அந்த கண்ணாடி எப்படி வந்து அவ்வளவு அழகாக அந்த பில்டிங்கே காண்பிச்சு கொடுக்குறதோ அதே போல ஆளவந்தார் அருளி செய்த இந்த நான்கு ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிகின்னு ஆரம்பித்து கடைசி ஸ்லோகம் சாந்தானந்த மகாவிபூதி பரமம்னு இப்படி நான்கு ஸ்லோகங்கள் கொண்டு, அந்த நான்கு ஸ்லோகங்களும் தாயாரை பற்றி, மகாலட்சுமி தாயாரை பற்றி வேதத்தில் என்ன, அதே போல ஸ்மிருதிகளில் என்ன, இதிகாசங்களில் அதாவது சீதையாக பிராட்டி ராமாவதாரத்தில் வந்ததையும், ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருக்மிணியாக வந்து கிருஷ்ணனோட பண்ண லீலைகளையும், அதே போல மற்ற புராணங்கள்லையும் ஆழ்வார்கள் அருளி செய்தலும், ஆழ்வார்கள் என்ன சொல்கிறா, உண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிரு கண்டொழிந்தே நடைந்தேனும் திருவடியே, செல்வநாரணன் என்ன சொல்கட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே. பெருமாளை சொல்லும் பொழுதெல்லாம் செல்வநாரணன், சாமானிய நாரணன் இல்லை சுவாமி அவன், செல்வநாரணன் அப்படின்னு பதம் போடுறார். அகலகில்லே நிறையவன் நலர்மேல் மங்கையுரை மார்பா, சாமானியனா எம்பெருமான் அப்படின்னா தன் மார்பில் பிராட்டிய எப்பொழுதும் நீக்கமர எப்பொழுது ஏழை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். இப்படி எல்லாத்துலேயும் சொன்ன விஷயத்த நான்கு ஸ்லோகங்களில் சுருக்கி காண்பித்த அவ்வளவு பெரிய மகதாச்சாரியர் ஆளவந்தாருடைய பெருமை என்னன்னா, அவர் எதையுமே சுருக்கமாக சொல்லக்கூடியவர். நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் ராமானுஷர் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய ராமானுஷர் பண்ண அத்துணை கிரந்தங்களும், அவர் பண்ண அத்தனை, அவருடைய ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, கத்தியம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்னன்னு அவருடைய பல நூல்களுக்கு ஆதாரமாக பின்புலமாக அமைந்தது எதுனா ஆளவந்தாரினுடைய அத்துணை நூல்களும் தான் அவருக்கு பின்புலமாக அமைஞ்சுது. அப்போ ராமானுஷர் எப்படிப்பட்டவர்னா, இந்த தாமரையை போன்றவர். அந்த தாமரைக்கு, தாமரை எங்கே இருக்கும் சுவாமி அப்படின்னா தீர்த்தத்தில் தான் இருக்கும். அந்த தீர்த்தம் நல்லா வழுவழுப்பானது, தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த குளுமையானது, அந்த குளுமையான நீர் யார்,
யமுனை துறைவர்ன்ற அந்த யமுனையான தீர்த்தம், யமுனை துறைவர்ன்ற அந்த யமுனையான தீர்த்தத்தில் ஒரு ஆச்சரியமான பாஸ்கரர், பாஸ்கரம் அதாவது அந்த சூரியன்ற எம்பெருமானால் நன்றாக அழகாக மலர்த்தப்பட்ட ராமானுஷர். அப்போ இந்த யமுனை துறைவர்னு சொல்லக்கூடிய ஆளவந்தாரனுடைய பெருமையை முதல்ல நாம் பார்க்கணும். அதாவது இது எப்படின்னா, முதல்ல இந்த ஒரு விஷயங்களெல்லாம் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு புஸ்தகத்தை பற்றி சொன்னோம்னா அந்த புஸ்தகத்தில் மூணு விஷயம் இருக்கணும்னு சொல்லுவா. பக்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம்னு மூணு வைலட்சண்யம் சொல்லுவாள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், இதை இந்த சதுஷ்லோகியை சொன்ன கர்த்தா, அதாவது ஆளவந்தாரினுடைய பெருமை என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்த்துட்டு தொடர்ந்து மூணு நாள் ஆளவந்தாரினுடைய பெருமையும் இந்த சதுஷ்லோகியினுடைய பெருமையும் பார்த்து அப்புறம் தொடர்ந்து பிராட்டியினுடைய பெருமையை பூர்வாச்சாரியர்கள் வேதம் முதற்கொண்டு ஆழ்வார்கள் வரை சுவாமி தேசிகன் போன்ற மகதாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தாலோ அதுபடி நாமளும் அனுபவிக்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக முதல் தனியன் இந்த சதுஷ்லோகிக்கு பழைய புஸ்தகங்கள்லாம் பார்த்தா இந்த தனியன் அந்த புஸ்தகங்கள்லேயே பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த தனியன் யார் பண்ணா அப்படின்னு யோசனை வந்ததுன்னா ராமானுஷர் பண்ணியிருக்கலாம்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் திருவுள்ளம். ஏன்னா தனியன் தனியன் அப்படின்னு சொன்னால் அது தனித்து இருத்தல் தனியன், அதாவது அந்த விஷயத்தை பற்றி சொல்லும். இப்போ என்ன ஸ்லோகம் சேவிக்க போகிறோமோ அந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லலாம், இல்லை அந்த ஸ்லோகத்தினுடைய கர்த்தாவை பற்றி சொல்லலாம். கர்த்தானா அதை செய்தவர், இப்போ சதுஷ்லோகியை செய்தவர் ஆளவந்தார். ஆளவந்தாரை பற்றி சொல்லக்கூடிய தனியன் தமிழ பாயிரம்னு சொல்லுவான். இப்படி இருக்கக்கூடிய தனியன் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் ஆச்சரியமான தனியன் என்ன, அதே போல் ராமானுஷ தயாபாத்திரம்னு ஆரம்பித்து அப்படி ஆச்சரியமான தனியன் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு எப்படி தனியனாக இருக்கோ அதே போல இந்த சதுஷ்லோகின்ற அழகான கிரந்தத்திற்கு, தாயாரை பற்றின கிரந்தத்திற்கு, யமுனை துறைவரான ஆளவந்தாரை பற்றி ஒரு முதல் தனியன் அருளி செய்யப்படுறது. சுவாதயன்னு இஹ சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாஹ்வயம் அப்படின்னு இந்த தனியன் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. இந்த தனியனை இன்றைக்கி யதாசக்தி அனுபவித்து நாளை அடுத்த தனியன், அடுத்த நாள் அடுத்த தனியன்னு மூணு தனியன்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் சதுஷ்லோகியை சேவிக்க போகிறோம். இப்போ ஆளவந்தாரின் பெருமை என்ன அப்படின்னு இந்த தனியன் சொல்ல புகுகிறது. அப்போ இதை யார் பண்ணியிருக்கணும்னா ராமானுஷர் பண்ணியிருப்பார்னு பெரியவாள் வந்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட இந்த தனியன்ல சொல்கிறார், எப்படிப்பட்டவர் ஆளவந்தார் அப்படின்னா, இந்த நூற்றந்தாதி ராமானுஷ நூற்றந்தாதியில் ஒரு அழகான பாசுரம், நிதியை பொழியும் முகிலென்ற நீசதம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவள்கின்றேன், இனி தூய் நெரிசே எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய இராமானுஷன் என்னை காத்தரனே. எப்படிப்பட்ட ஆளவந்தார் அப்படின்னா, ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே அப்படின்றார் தேசியன். எவ்வளோ அழகு தேசியன் சாய்கிறது பாருங்கோ, எவ்வளவு அழகாக அமுதனார் சொன்னதையும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆளவந்தார் மேலே கொண்டிருந்த அன்பை ஒரு ஸ்லோக வடிவமாக அழகாக மாற்றுறார், ஒரு பாசுர வடிவமாக அழகாக மாற்றி காமிக்கிறார். முதல்ல பாசுர வடிவத்தை இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஆளவந்தார் மேலே தேசிகன் பண்ண ஸ்தோத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது அந்த பாசுரத்தினுடைய விஷயம். நீளவந்தின்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீளவந்தின்னும் வினையுடம்பொன்றி விழுந்துடலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர். என்ன அருளை தந்தார் சுவாமி ஆளவந்தார், ஆளவந்தார்னால நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு இந்த தனியன் சொல்கிறது. இந்த ஆளவந்தார்ன்ற யோகீந்திரர்னால சுதுர்கிரகம் த்ரையந்தம். சுதுர்கிரகம்னா ரொம்ப கஷ்டமாக வேதத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. வேதத்துக்கு பேரே என்ன, மறைன்னு பேர். தமிழில் வேதத்துக்கு மறைன்னு பேர். மறைன்னா என்ன, மறைச்சு சொல்கிறது, மறைச்சு நேராகவே எதையுமே சொல்லாது. ஏன்னா நேராக சொல்கிறத விட மறைச்சு சொல்கிறது தான் வேதத்தினுடைய பாங்கு, வேதத்தினுடைய அந்த சைலி, அதாவது வேதத்தினுடைய அந்த ஒரு வரைமுறை என்னென்னா எல்லாத்தையும் மறைச்சு 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 சொல்லும். அதனால அதற்கு மறை அப்படின்னு பேர். அப்போ அந்த மறையில் தேர்ந்தவர் ஆளவந்தார். மறை உரைக்கும் பொருளெல்லாம் மெய் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாரே, அந்த மறை இந்த அவ்வளவு சுலபமாக நம்மளால் தெரிந்து கொள்ளக்கூடியது இல்லை. சாமான்யமாக மறையை எத்தனையோ பேர் துதிக்கிறா, மறையை சொல்லிகிட்டே இருக்கா, சொல்லிகிட்டு இருக்கிறவாள்கிட்ட நாம் அர்த்தம் கேட்டோன்னா அவளுக்கும் அர்த்தம் சட்டுன்னு ஸ்புரணமாகாது. வேதத்தின் அர்த்தம் அவ்வளவு கஷ்டமானது, சுதுர்கிரகம் ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் நமக்கு இருக்கிறதோ அல்பஷ்ட காலோ பாவஷ்ட விக்னாகான்னு இருக்கிற காலமோ கொஞ்சம் 70, 60, 80 பெருமாள் எத்தனை வருஷம் போட்டிருக்கான்னு தெரியல. அந்த வருஷத்துக்குள்ளே இந்த மொத்த வேதத்தையும் முதல்ல அத்தியனம் பண்ணணும். அத்தியனம்னா இதை படிக்கணும். ப
படித்து அதுக்கப்புறம் இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன சுவாமி எவ்வளவு காலமாகுது, என்ன இது திரண்ட பொருள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு இவ்வளோ வருடமானா. அப்போ திரண்ட பொருளை சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான யமுனை துறைவர், அவர் சாதித்த சதுஷ்லோகி, அதற்காக இந்த தனியை நிடப்படுறது. சுதுர்கிரகம் த்ரையந்தார்த்தம், வேத அர்த்தங்களை வேதத்தில் உள்ள விழுப்பொருளை சொல்லக்கூடியதில் மிகவும் சமர்த்தர் யாருன்னா ஆளவந்தார். அதனால்தான் தேசியன் சாய்கிறார் பாருங்கோ, ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே. சுவாமி எங்களுக்கு தப்பான எந்த ஒருத்தர்த்தையும் எங்களுக்கு அன்மையம் ஏற்படாது, தப்பான ஒருவரோடையும் நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம் அப்படின்னு தேசியன் சாய்கிறேன். என்ன சுவாமி ஏன் திடீர் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆளவந்தார் அடியோம், நாங்களாம் ஆளவந்தார் அடியோம், நாங்களாம் ஆளவந்தாருக்கு தாசர்கள். ஆளவந்தாருக்கு தாசர்கள்னா என்ன சுவாமி அப்படின்னா, அவரே யமுனை துறைவர், தீர்த்தத்தில் எதுக்கு போய் முழுகுவோம், உடம்பு ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா இல்லை உடம்புல தாப்பம் இருந்ததுன்னா தீர்த்தத்தில் போய் முழுகுவோம். தீர்த்தம் முழுகின உடனே என்ன ஆகும், நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி இத்தரம் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள்லாம் போக்கப்படுறது. அதே போல் நம்ம மனசில் ஏற்படக்கூடிய துணையான கேள்விகள், எவ்வளவு கேள்விகள், சுவாமி இந்த உலகத்தை படைச்சது யார், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மாவா, ஏன் மற்றவாள்லாம் பரமாத்மா இல்லையா, ஏன் நான் வேதத்தை ஒத்துக்கணும், ஏன் நாஸ்திகவாதம் பேசக்கூடாது, எத்தனை எத்தனை கேள்விகள். அப்போ அந்த கேள்விகள்லாம் நமக்கு அடியோட தீரணம்னா ஆளவந்தாரை படிக்கவனும். சுவாமி ஆளவந்தார் நீங்கள் முதல்லையே சொன்னேன், சுருக்க சொல்லுவேன்றே, வேதமே ஏற்கனவே மறைச்சு சொல்கிறது, இவரோ சுருக்க சொல்கிறார், எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் சுவாமி தேசிகன் தேவைப்படுறார். ஆளவந்தாரை நன்றாக விஸ்தாரமாக சொன்ன சுவாமி தேசிகன். அப்போ எப்படிப்பட்ட ஆளவந்தார்னு பார்த்தோம், சுதுர்கிரகம் த்ரையந்தார்த்தம், அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய த்ரை த்ரையின வேதம்னு அர்த்தம், வேதத்துக்கு த்ரையின்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்தின் அர்த்தங்களை நன்றாக சர்வேஷாம், இப்போ அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகுன்றபடி இவாள்லாம் கற்றுக்கலாம், இவாள்லாம் இதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எப்படி சுவாமி வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை நாங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ரொம்ப சுலபம், ஆழ்வார்கள் அருளி செய்த தென்மொழியாம் தேன்மொழி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் என்ன, அதே போல் ஆளவந்தார் அருளி செய்த அத்தியாச்சரியமான இரண்டு ஸ்தோத்திரங்கள், ஒன்று எம்பெருமானை இட்டு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம், அதாவது ஸ்லோகங்கள்லேயே ரத்னமாக இருக்கான். ரத்னம்னா என்ன, ஒரு பெரிய மணிமுடி இருந்ததுன்னா அந்த மணிமுடியில் ஒரு ரத்னம் இருக்கும், அதாவது ஒரு நல்ல பெரிய ராஜா, சார்வபௌமனான ராஜா இருக்கான். அந்த ராஜா தலையில் ஒரு அழகிய கிரீட்டம் இருக்குது, அந்த கிரீட்டத்தில் தலையில் ஒரு முடி இருக்கும், அந்த தலையில் ஒரு மணி இருக்குது, அந்த மணி எப்படிப்பட்டதோ அந்த மணியை போன்று உயர்த்தியானது ஸ்தோத்திர ரத்னம். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு பெரிய குவியலாக இருக்க அதற்கு ரத்தனம் போல இருக்கக்கூடியது ஸ்தோத்திர ரத்னம்ன்ற 65 ஸ்லோகங்கள். இன்னொன்று தாயாரை பற்றி அருளி செய்த சதுஷ்லோகி. அப்போ இப்படிப்பட்ட வேத அர்த்தங்களை ஸ்ரீமன் நாராயணன்தான் பரமாத்மா என்பதை முதலில் சதுஷ்லோகி மூலமாக ஸ்ரீ அப்படின்ற பிராட்டியை பற்றியும், நாராயணனை பற்றி பின்னாடி ஸ்தோத்திர ரத்னம்ன்றதுலையும் நன்றாக பிரித்து பிரித்து எதை தெரிந்து கொள்ள வேணுமோ, எது வேதத்தில் உள்ளதோ, வேதத்தின் விழுப்பொருள் என்னவோ, ஸ்ரீமன் நாராயணன்தான் பரமாத்மா, அவனை நீங்கள் எல்லாம் சரணாகதி பண்ண வேணும். அந்த சரணாகதியும் ரொம்ப அழகான சரணாகதி, எவ்வாறெல்லாம் சரணாகதி செய்ய வேணும், சரி சரணாகதி பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் தகுதி உண்டா, யார் யார் பண்ணலாம் இப்படின்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆச்சரியமாக அவனிடம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணாகதி செய்து காண்பித்த ஆச்சாரியன். அப்போ என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் வழியை காண்பித்த ஆச்சாரியர், ஒரு வழியை இதான் வழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆச்சாரியர் இல்லை, நம்மளெல்லாம் தாயை போல கூட்டி நடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய அந்த ஆளவந்தார். அப்போ சர்வேஷாம் எல்லோருக்கும், இவர்கள் அவர்கள் என்று இல்லாது அனைவருக்குமாக இந்த வேதத்தின் அர்த்தங்களை நன்றாக வெளியிட்ட ஒரு ஆச்சாரியன் இந்த ஆளவந்தார். அப்படி இருக்கக்கூடிய மிகவும் சுவை, அதாவது சுவாதையன்னு நீங்கள் உடனே கேட்பல், எப்படி சுவாமி ஒரு விஷயத்தை கேட்டவுடனே காதில் வந்து நமக்கு அப்படியே தேன் வந்து பாயறதுன்னு சொல்கிறா பாருங்கோ, அந்த மாதிரி இவரதை கேட்டவுடனே தித்திக்குமா. இவருடைய ஸ்லோகங்களில் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் அப்படின்னு சொன்ன உடனேவே பிராட்டி அப்படியே கருடாருடியாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குமா. அந்த நாள்லலாம் இந்த ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்லலாம் பார்த்தா தெரியும், அதில் பெருமாள் தாயாரோடு எழுதியிருப்பார், ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்லலாம் எடுத்து பார்த்தா தெரியும், பழைய பெயிண்டிங்கில் அந்த பெருமாள் மாத்திரம் இருக்க மாட்டார், தாயாரோட பெருமாள் இருப்பார். அப்போ எதெல்லாம் பிராச்சீனமான
பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம்னு சுவாமி சொல்றாரு. அந்த பழமறையின் பொருள்கள் அனைத்தையும் நமக்காக ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்தவர் இந்த ஆளவந்தார். சரி, ஸ்தோத்திர ரூபமா அருளி செய்துட்டு உபகாரம் பண்ணிட்டாரா, அது மாத்திரம் பண்ணிட்டாரா? இல்ல சுவாமி, ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்து நாம் எதை செய்ய வேண்டுமோ அந்த சரணாகதியை நமக்கு எம்பெருமான் திருவடிகளில் எப்படி செய்ய வேண்டுமோ செய்வித்து காண்பித்தார். சரண்டர் பண்றது எம்பெருமானுடைய வஸ்து சுவாமி. இது இந்த ஆத்மா, ஆத்மான்னு சொல்றோம், இந்த உடம்புன்றது சட்டை, ஒரு ஷர்ட் மாதிரி. இந்த ஷர்ட், இந்த உடம்புன்ற ஷர்ட் உள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா எம்பெருமானுடையது. அந்த எம்பெருமானுடைய வஸ்துவை அவன் திருவடியில் எப்படி சமர்ப்பிக்க வேண்டும்னு காண்பித்த ஆச்சாரியன். வேதங்களில் ரொம்ப விசதமாக சொல்லப்பட்ட பிரபத்தியை செய்து காண்பித்த ப்ராக்டிக்கலாக யாராவது ஒருத்தர் பண்ணி காமிச்சாதான் நமக்கு தெரியுது. ராமாயணத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இது நம்மள்கிட்ட தான், நம்ம ஆச்சாரியில் யாராவது பண்ணி காமிச்சாதான் நமக்கு தெரியுது. அதனால் ஆளவந்தார் அதை செய்து காண்பித்த. அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை, ஸ்தோத்திரயாமாச யோகீந்திரஹா, இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை அருளி செய்து யோகீந்திரர். ஏன்னா வேதத்தின் பொருள்லாம் எல்லாருக்கும் புரியாது சுவாமி, யோகிகளுக்கு தான் புரியும், மகரிஷிகளுக்கு தான் புரியும். பல நேரம் பல நாள் தபஸ் பண்ணி பலருடைய அனுகிரகம், பூர்வாச்சாரியர்கள், நாதமுனிகள் போன்ற ஆளவந்தார் யாருன்னா, ஆச்சரியமாக பின்னாடி அடுத்த தனியனில் வரப்போகிறது அவருடைய பிரபாவங்கள் எல்லாம் இன்றைக்கே சொல்லி முடிச்சிட போகிறது இல்லை. அப்படிப்பட்ட பிரபாவம் வாய்ந்த நாதமுனிகளுடைய பேரன். இந்த சம்பிரதாயத்திற்கு நாதமுனிகள் செய்த உபகாரம் என்ன? இன்னைக்கு நாம் தமிழ் தமிழ் தமிழ்னு கர்ஜிக்கிறதுக்கு காரணம் தமிழ் மறை அப்படின்னு சொல்லக்கூடிய, திராவிட வேத சாகரம்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் மறையான தேன் மறையை நமக்கெல்லாம் மீட்டு கொடுத்த ஆச்சாரியன் நாதமுனிகள்ன்ற ஆச்சாரியன். அந்த நாதமுனிகளுடைய பேரனாக அவதரித்தவர், அவர் பெயரை சொல்லக்கூடிய அவ்வளவு அவர் பெயருக்கு ஏற்றாப்போல அவதரித்த ஒரு அந்த பேரனான யாமுன முனிகள்னு சொல்லக்கூடிய இந்த ஆளவந்தாருடைய பெருமையை. அப்படிப்பட்ட யாமுன முனி எப்படிப்பட்டவர்னா, நமக்கு வேதத்தின் அரிய பல கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக, மிகவும் தேர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல கொடுத்தா மாதிரி இருக்கக்கூடிய, இந்த நிதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அந்த ஆளவந்தாரனுடைய பெருமை. இதை தான் அமுதனார் சொல்லும் பொழுது, நான் மற்ற ராஜாக்கள்கிட்ட போய் நின்றுண்டு அவர்கள், நீங்கள் தான் சுவாமி எனக்கு காலமேகம் போன்றவர் இந்த லோகத்தில் அப்படின்னு அவாக்கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்க மாட்டேன் பணத்துக்காக. ஏன் சுவாமி நீர் கெஞ்ச மாட்டீர், அப்போ என்ன பண்ணுவீர் அப்படின்னா, நிதியை பொழியும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி, நீசர்னா இருக்கிறதுலேயே க்ஷுத்ரமான. அதனால்தான் சுவாமியினுடைய வைராகிய பஞ்சகம் கொஞ்சம் சேவிக்கணும் தேசியனுடைய. ஏன்னா தேசியின் ஒரு இடத்துல சாய்கிறேன், முதல்ல வைராகிய பஞ்சகத்தில் க்ஷோணீகோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானலன்னு சாய்கிறேன். ஏன் சுவாமி நீங்கள் போய் ராஜா கிட்ட போய் கெஞ்ச மாட்டேள் அப்படின்னா இப்போதான் புரியறது. ஆளவந்தாரடியோம் படியோம் இனி அல்வடக்கே செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்றோதோம் அப்படின்னு ஆண்டாள் சாய்ச்சா பாருங்க. செய்யாதன செய்யோம், என்ன செய்யோம் அப்படின்னா, செய்யாதனதை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம், வேதம் எதை சொல்லித்தோ அதை செய்வோம், எதை செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை செய்ய மாட்டோம். இப்போ எதை செய்யாத, இந்த மாதிரி இவாளெல்லாம், இவாளெல்லாம் இந்த லோகத்தில் ஒருத்தாள்னு நினச்சி இவாளெல்லாம் போய் பாடுவோம்னு நினச்சின்னு இருக்கேளா, இவாளெல்லாம் நாங்கள் பாடமாட்டோம். நாங்கள் பாட வேண்டியது உயர்ந்த எம்பெருமான. அதனால தான் ஆழ்வார் சொல்லும் பொழுது, புலவீர்கள், இந்த புலவர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார், இவாளை போய் பாடுறேனே, க்ஷுத்ரமானவர்கள் இவர்கள், இவர்கள் இவர்களெலாம் இந்த பெருமாள் கொடுத்த ராஜ்யத்தில் ஒரு ஏகதேசத்தை ஆள்றா, ஒரு நூற்றில் ஒரு பங்கு ஆள்றா, இவாளை போய் ஆஹா ஓஹோ அப்படின்னு பாடுறேளே, என் எம்பெருமான பாட வாருங்கோள்னு ஆழ்வார் வந்து தொண்டை குலத்துக்கு வாருங்கோள்னு பெரியாழ்வார் கூட்டா போல அப்படி ஆளவந்தார் நம்மளையெல்லாம் கூப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த சதுஷ்லோகின்றது. அந்த சதுஷ்லோகியை செய்த ஆளவந்தார். அப்போ இப்படி ஒரு பெருமை வாய்ந்த இந்த ஆளவந்தாரனுடைய சரித்திரத்தை அடுத்த ஸ்லோகத்தின் மூலமாக எப்படி சொல்கிறதுன்றது அடுத்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்லோகத்தின் கருத்தானது மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய வேதத்தின் அர்த்தங்களை அனைவரும் நன்றாக பருகும்படி, அதாவது தீர்த்தம்ன்றது வந்து எப்படின்னா, பூமிக்கு கீழே இருக்குது, பூமிக்கு கீழே இருக்குது அப்படின்னா, பூமி கீழே மறைஞ்சிருக்கு சுவாமி, எனக்கு எடுத்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி பூமிக்கு கீழே மறைந்து இருக்கக்கூடிய தீர்த்தத்தை யமுனை துறைவர்ன்ற இந்த ஆச்சாரியர் நமக்காக எடுத்து கொடுத்து சாப்பிடும்படி செய்கிறார். அப்படிப்பட்ட யாமுன முனிகளுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு முதல் தனியன் முடியறது. நாளைக்கு இரண்டாவது தனியனுடைய விஷயங்களை பார்த்துண்டு, அடுத்தது மூன்றாவது தனியன், இப்படி மூன்று தனியன்களை வரிசையாக பார்த்துண்டு, அடுத்தது மகாலட்சுமியின் பெருமை என்ன, வேதங்களில் பறைசாற்றப்பட்ட மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியின் பெருமை என்னன்றதை கிரமேண அனுபவிப்போம். அது எம்பெருமான் இதெல்லாம் தலைக்கட்டணம், ஆச்சாரியால் அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.